இதெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும், அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது? அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சியை காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர் தான் அழைப்பு விட்டார். ஸ்டாலின் அவர்கள் தான் விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கலியுங்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படி அறிவிப்பு வெளியிட்டு விட்டு வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள், பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், திரு ஸ்டாலின் தான் பொறுப்பு. சரி, நீங்க எப்படி இருக்கிறாங்க? நீங்க உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி வச்சுதான் நான் பேசுறேன். இதே ஊடகம் பத்திரிகை தான் செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. பல லட்சம் பேர் வந்து கண்டு கழித்தார் என்று, இந்த பல லட்சம் பேர் வந்து கண்டு கழித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு தக்க ஏற்பாடு செய்வது அரசியலுடைய கடமை அல்லவா? அதை ஏன் செய்ய தவறிட்டீங்க? அதனால தானே இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, இவ்வளவு பேர் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. பல நூற்றுக்கணக்கான பேர், 250 பேருக்கு மேலாக எனக்கு கிடைத்த தகவல், சுமார் 300 பேர் ஊடகத்தையும் பத்திரிகை வந்த செய்தி வச்சு நான் சொல்றேன், 300 பேர் மருத்துவமனை சிகிச்சை பெறுதுன்னு சொன்னா இந்த அரசுடைய அலட்சியம். ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருப்பது இந்த நிறுவனம் ஆகிறது. இந்த ஒரு நிகழ்ச்சி கூட சரியா நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் அவலங்கள்லாம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு என்பது வெக்கக்கடான செயலாக பார்க்கிறோம். வந்து 8000 தமிழக காவலர்களை வந்து நாங்க பணியமர்த்திருந்தோம் அந்த இடத்துல பாதுகாப்புக்காக. ஆனா நாங்க எதிர்பார்த்த விட கூடுதலான மக்கள் வந்து ஆர்வம் மீதினால வந்துட்டாங்க. திடீர்னு ஏற்பட்ட இந்த ஜன நெரிச்சலை எங்களால கட்டுப்படுத்த முடியல. ஆனா 8000 போலீசார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில நாங்க ஈடுபடுத்திருக்கிறோம். அப்புறம் உளவுத்துறை எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க உளவுத்துறைன்னு எதுக்கு ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்கீங்க? செயல்படலின்றது அவரே ஒத்துக்கிட்டார்ல. ஒரு திட்டத்தை வகுக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைங்க. அரசாங்கம் எதுக்காக இருக்குது? உளவுத்துறை எதுக்காக இருக்குது? முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம். அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. காப்பாத்துறது ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு அந்த குடும்பம் காப்பாத்திடுவாங்களா? இந்த முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்க வேணும், இந்த திமுக அரசாங்கம் தான் ஏற்க வேணும். ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிற பொழுது நீங்க தான் அழைப்பு கொடுத்தீங்க? நீங்க அழைப்பு எடுக்கல, இவ்வளவு லட்சம் பேர் கூட மாட்டாங்கல்ல. அந்த மெரினா பீச்ல எவ்வளவு கூட்டம் கூடுது, அதுக்கு என்ன அடிப்படையை செய்து கொடுக்கணும்? எத்தனை லட்சம் பேர் கூடுனா நம்ம பாதுகாக்க முடியும்? இதெல்லாம் திட்டமிட்டு உளவுத்துறை மூலமாக தகவலை சேகரிப்பது அரசாங்கம். அந்த அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. இதெல்லாம் தெரியாத ஒரு அழைப்பு வெட்டுறது. நீங்க போய் பாதுகாப்பா அமர்ந்து சாகச நிகழ்ச்சியெல்லாம் பாத்தீங்க. ஆனா சாதாரண மக்கள் இதை காண ஆர்வமா வந்தாங்க, அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசியல் கடமை அல்லவா? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலாம் சரியல்ல. எதை வந்து உருப்படியை செஞ்சிருக்கிறாங்க? அதாவது இவர்களும் செய்ய மாட்டாங்க. இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் செயல்பட்டாலும் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது பொறுத்துக் கொள்ள முடியாத அரசாங்கம் தான் இன்னைக்கு திமுக அரசு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆராய்ச்சி கால்நடை பூங்கானா கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை நம்ம கட்டணும். எதற்காக இதை கொண்டு வந்து இன்றைக்கு விவசாயிகள் தான் சுமார் தமிழகத்தில் 60% பேர் இருக்கிறாங்க. விவசாயத்தில் உபதொழில் கால்நடை வளர்ப்பு தொழில். இந்த கால்நடை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை நான் கொண்டாந்தோம், கால்நடை பூங்கால ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டாந்தோம். அதற்கு தேவையான நீரை அங்கே கிடைச்சு நீர் கிடைச்சாதான் அந்த ஆராய்ச்சி நிலையமே செயல்பட முடியும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எம்எல்டி தண்ணீர் வேண்டும் என்று சொல்லிதான் அதற்கு திட்டம் திட்டப்பட்டு தனியாக ஒரு குடிநீர் இன்னைக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சு கொண்டு வரணும். அதை இன்னைக்கு சிப்காட்டில் இருக்கிற தொழிற்சாலை கொண்டு போனா
என்ன இது சரியா? விவசாயிகள் போராட்டம் நடத்துவதை அறிவிச்சிருக்காங்க, எங்கிட்ட கூட மனு கொடுத்தாங்க. இதையெல்லாம் இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். விவசாயிகளுடைய பிரதான திட்டம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுத்தா இன்றைக்கு ஒரு 10 லிட்டர் கறக்கின்ற பசு ஒரு 35 லிட்டர் பால் கறக்கும். அதே போல ஆடு இன்றைக்கு ஒரு 15 கிலோ 16 கிலோ ஒரு வருடத்திற்கு நம்ம ஒரு ஆடு வளர்த்தனா 15 கிலோ எடை தான் கிடைக்கும். இதே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக 40 கிலோ எடையுள்ள பசு கிடைக்கும். அதுபோல் மீன் ஆராய்ச்சி நிலையம், பன்றி, நாய், கோழி எல்லாமே இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டம் இது. இதெல்லாம் பொருளாதார வளர்ச்சி பெற முடியும். விவசாயிகள் பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவது அரசினுடைய கடமை. அதை எங்களுடைய அரசு செஞ்சது. ஆனால் விடியாதிமுக அரசு அதையும் அந்த ஆராய்ச்சி நிலையத்தையும் திறக்கல, காலை பூங்காவையும் முழுமையாக திறக்கல. நான் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதே அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி திறந்துட்டோம், இந்த ஆராய்ச்சி நிலையத்தின்னு திறக்கல.